கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க சிலோன் ரோட்டுக்கு வந்துட்டோம். சிங்கப்பூர்ல குறிப்பா சிலோன் ரோட்ல இலங்கை தமிழர்களால கட்டப்பட்ட ஒரு கோயில். பழைய காலத்துல கோயில் இருந்த அந்த படமுமே இதுல வச்சிருக்கு. அப்படி சிலோன் என்ற பேர்லயே தான் இந்த ரோட் ஃபுல்லா இருக்குது. வந்து இந்த பிரசிடென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்ட்ரீட்ல இருந்தவர். ஏகப்பட்ட பேர் பிசினஸ் செய்யணும், நல்ல பொசிஷன்ல இருக்கணும். வணக்கம் ரோகலே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக சிங்கப்பூரில் வந்து நான் கேள்விப்பட்டேன்னா சிலோன் ரோட்னு சொல்லி ஒரு ரோட் இருக்குது. அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து சிலோன் என்ற பேர் இருந்தது. சிலோன்லேருந்து வந்த மக்கள் வந்து இந்த இடங்களில் இருந்ததாகவும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்ததாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு அந்த இடத்த தான் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சிங்கப்பூரில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிற நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம்னு சொன்னால் யாரையாவது சந்திச்சோம்னு சொன்னால் நான் உங்களோடையும் கதைச்சு கொள்கிறேன். இதுலேருந்து நாங்கள் லிட்டில் இந்தியான்ற இடத்துக்கு போகணும். பக்கத்தில் தான் நான் இதில் ஸ்னூசின்ல தான் இருக்கிறேன். லிட்டில் இந்தியான்ற போர்டரோடு தான் நான் ஹோஸ்டல் எடுத்து தங்கியிருக்கிறேன். இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் லிட்டில் இந்தியா மெட்ரோ வரி உற்றம்பாக் போயிட்டு உற்றம்பாக்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேணும். கொஞ்சம் தூரம் போகத்தான் வேணும். அதோட வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மழை பெய்யுது. சரி, நாங்கள் இதிலேருந்து வலிக்கிடுவோம். இங்கே வந்து மழை பெய்கிறத நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எப்போ மழை பெய்யும் எப்போ மழை பெய்யாதுன்னு சொல்லவே முடியாது. திடீரெனு மழை பெய்யும், திடீரென்று ஒரு ஒன் ஹவரால் கழித்து வந்து பார்த்தா இந்த இடத்துல மழையே பெய்யாத மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நாளைக்கு நாளண்டைக்கு இந்த இடத்துல இருந்துட்டு அடுத்த நாடான மலேசியாவுக்கு போக போகிறோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பில் நாங்கள் 6 நாடுக்கு போக போகிறோம். சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் வரைக்குமே போக போகிறோம். ஏற்கனவே முதல் காணொலிகள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொள்வோம். சரி, இதில் வந்துட்டு நாங்கள் வலிக்கிடுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 24 மணி நேர கடை. எங்களோட ஹோஸ்டலில் இருக்கிறார்கள் பங்களாதேஷ், நேபாள், அவங்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே தான் டீ குடிப்பாங்க. நானுமே வந்திருக்கிறேன் இரவுக்கு, சூப்பராக இருக்கு. இடங்களை பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே முதல் காணொலியில் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் வந்து பயங்கர க்ளீனாக இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் இந்த இடத்துல எச்சில் துப்பினாலோ இல்லை அடிக்க குப்பை போட்டாலோ உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபைன் அடிப்பினம். அதோட கேமரா இருக்குது, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. இதில் பாருங்கள், இதில் இருக்கா? இப்போ இதில் நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு நான் அந்த பக்கத்தால் இப்படி போனேன்னா அடுத்த கேமராவில் மாட்டி நான் கடைசியாக எங்கே போகிறேனோ அது வரைக்குமே என்னை தேடி வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கொள்ளும். அந்தளவுக்கு பயங்கர நெட்வொர்க், சின்ன இடம் தானே. அதனால் வந்து இங்கே வந்து ரூம் ரெண்டுகள் சரி வீடுகள் சரி பயங்கர விலையாக இருக்குது. ஸோ சிங்கப்பூர், ஹாங்காங் இப்படியான இடங்கள் வந்து பயங்கர விலை. நீங்கள் வந்து இங்கே இடங்களை சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் யாராவது ரிலேட்டிவ்ஸுன வீடு அப்படி இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது ஒழுங்குகள் தங்குறதுக்கு மட்டும் பார்த்து கொண்டீங்கன்னா மிச்ச இடங்களுக்கு மெட்ரோ சூஸ் பண்ணிங்க, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய்க்கொள்ளலாம். மெட்ரோ வந்து ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்குது. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட நான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு ஆள் வந்து சூசைட் பண்ணினா அவர் வந்து அது வந்து பெரிய க்ரைமாக எடுப்பாங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து அவர் வந்து இறந்துட்டால் கூட அவரை வந்து அடக்கம் செய்யக்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு போட்டு தான் அவங்கள அடக்கம் செய்வாங்க. அப்போ ஜோதிச்சு பாருங்கள், ஒரு ஆள் இறந்தா பிறகுமே அவைக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். இப்போ சூசைட் வந்து இங்கே வந்து பெரிய ஒரு க்ரைம். ஓகே, இப்போ நாங்கள் நேராக மெட்ரோ வருவோம். லிட்டில் இந்தியா இடத்துக்கிட்ட நான் போயிட்டேன். எல்லாமே நடந்து போகிற அளவுக்கு ரொம்ப இதுலையெல்லாம் பாருங்கள், மரக்கறி கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் லிட்டில் இந்தியா லைன் இருக்குது, தெரியுதா? நாங்கள் போக வேண்டியது பர்பிள் லைனில். ப்ளூ லைனும் இருக்குது. ப்ளூ லைனுன்னா நான் மற்ற பக்கமே போய் இருக்கலாம். இதுதான் மெட்ரோ. கூகுள் மேப்பில் வடிவாகவே சொல்லுது எல்லா டீட்டெயிலுமே. நீங்கள் எந்த இதில் ஏறணும், எதில் இறங்கி மாற வேணும், எவ்வளோ தூரம் நீங்கள் நடக்க வேணுமென்ற வரைக்கும் ஃபுல்லாக அப்டேட்டடாக இருக்குது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஓகே, வந்தாச்சு, உள்ளே போவோம். பாட்டை தான் போட்டு வந்தேன், வழுக்குது இன்றைக்கி மழை. இன்னொரு சூப்பரான விஷயமே கேள்விப்பட்டேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்து நீங்கள் வாகனம் ஓடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 24 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது 1 வருஷத்துக்கு 12 பாயிண்ட்ஸ் படி, 2 வருஷத்துக்கு 24 பாயிண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது ரோட் ரூல்ஸை மீறினீங்கன்னு சொன்னால் அந்த 12 பாயிண்ட்ஸ் போயிடும்.
போனால் என்ன செய்வாங்கன்னா வாகனத்தை அந்த வருஷம் ஃபுல்லாக ஓட மாட்டாங்க. என்னென்னா எங்களை அறியாமலே புலை செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இங்கே வந்து அதிகளவாக இருக்குது. ஸோ இன்னொரு இடத்துல நாங்கள் ஸ்பீடை மாறி ஏதாவது ஓடிட்டோம்னு சொன்னால் எங்களோட லைசன்ஸே கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அதால் வந்துட்டு எனக்கு ஒரு வருஷத்துக்கான அந்த 12 பைசில் ஏதாவது நான் புலை விட்டுட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஓட மாட்டினேன். ஸோ 2 வருஷத்துக்கு தேய்ச்சி 24 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. என்னென்னா எல்லாருமே ரூல்ஸை கடைப்பிடிக்கணும். சரி, இதில் காடை தேப்ப பண்ணிட்டே போவோம். ஐயோ, பயங்கர க்ரௌடாக இருக்கே. எல்லோரும் வேலைக்கு போகிற டைம் வந்துட்டோம். இந்த மெட்ரோவெல்லாம் நிரம்பி வழியுது உள்ளே. நாங்கள் எஞ்சே இருக்கிறோம். இதில் இருந்துட்டு 2, 3, 4 ஸ்டெப்பில் இறங்கும் ஒன்று முற்றம் பார்க்கல. அதில் இருந்து மாதிரி நாங்கள் அடுத்த ப்ரௌன் லைன் ஏறி போக வேணும். முற்றம் பார்க்கல இருந்து மெரைன் பேரடைஸ்னு சொல்லி பாதி பேர் அடுத்த ஸ்டெப்லேயே இறங்கிட்டாங்க. பயங்கரமாக கூட்டமாக இருந்தது. இப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை, ஃபுல்லாக நிரம்பி வளைஞ்சிச்சு. சரி, நாங்கள் நம்ம 2 ஸ்டெப் தாண்டி நம்மள சரி. கடைசியாக நாங்கள் உற்றம் பார்க்க வந்துட்டோம். இதில் இருந்துட்டு நாங்கள் ப்ரௌன் லைன் ஏறி போக வேணும். ப்ரௌன் லைன் டிஇஎல் போட்டிருக்கு, தெரியுதா? மேலே போகணும் எனக்கு. இந்த வேலை டைம் மட்டும் நாங்கள் அம்பிட்டோமோ கதை முடிஞ்சது. ஏன்னா பயங்கர க்ரௌடாக இருக்குது, தெரியுதா? ப்ரௌன் லைனுக்கு வந்தாச்சு. இதில் பாருங்க, பேஷோர் பக்கம் போக வேணும். 1 நிமிஷத்தில் இன்னொரு ட்ரெயின் வரும். அதிலேருந்து 3வது நிமிஷத்தில் அடுத்த ட்ரெயின் வந்துடும். ஏனெண்டா இந்த வேலை டைம்களில் 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கும். இதில் மரீன் பேரேடுக்கு போகணும். மெட்ரோவிலேருந்து இறங்கியாச்சு. நீ இதே இருந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு வழியால் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னு சொன்னால் கோயில். ஸோ இந்த பக்கத்தால் எக்ஸிட் ஆகும். திருப்ப திருப்ப சொல்கிற நண்டியில் ஏற்கனவே ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி. இப்போ நான் கேள்விப்பட்டேன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக 1 or 2 மெட்ரோ வேற போகுது. யோசிச்சு பாருங்க, இதான் மொத்த டோட்டல் சிங்கப்பூர். இது பார்த்தீங்கன்னா வுட்ஸ்லேண்ட் நோட். இதில் இருந்துட்டு நீங்கள் போர்டர் கடந்து இதுக்கு அங்கால மலேசியா, அதுக்கே நீங்கள் போய்கொள்ளலாம். கூகுள் மேப்புமே பயங்கர அப்டேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் எப்படி லொக்கேஷன் காட்டுதுன்னு சொல்லி. ஸோ இதன்படியும் நாங்கள் போய்கொள்ளலாம். நல்ல அப்டேட்டடாகவே இருக்குது. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் பயங்கரமாக அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே உள்ள கூகுள் மேப்பில். இந்த இடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு. இன்னொரு விஷயம் போகிற இடத்துலயே கவனித்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. இது மட்டும்தான் வீடு மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு. நான் இன்றைக்கும் பழைய காலத்து வீடாக இருக்கும். மிச்சம் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த பக்கம் சரி, அந்த பக்கம் சரி, இது வீட்டோட காணியோட சேர்ந்த அப்பார்ட்மெண்ட். பயங்கர விலையாக இருக்கும். எல்லாருமே இங்கே சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணிடணும். பட் அது இங்கே உள்ள பில்டிங்குகள் எல்லாத்தையுமே பாருங்கள் எப்படின்னு சொல்லி. பழைய காலத்து பில்டிங்கு இதில் இருக்கிற எல்லாமே. மற்றது இன்னொரு விஷயம்டா, நாங்கள் இலங்கையிலேருந்து கொண்டு அங்கே உள்ள விசா கார்ட்டை வந்து நாங்கள் அங்கே ஃபோன் பண்ணி வெளியில் வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுற, அதாவது வேறு நாடுகளில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு வந்தால் சரி. ஆனால் வந்து இங்கே வந்து நாங்கள் ஏதாவது கார்ட்டில் வந்து காசு ஏடிஎம்மில் எடுக்கல. கிட்டத்தட்ட இலங்கை காசு 3000த்துக்கிட்ட அடி வாங்குது. அதாவது 3000த்துக்கிட்ட சார்ஜ் வருது. ஒன்று வந்து கன்வர்ஷன் ரேட். கன்வர்ஷன் ரேட்டை தாண்டி இந்த 3000 ரூபா அடிஷ்னலாக சார்ஜ் வருது. அதுக்கு யாராவது சொல்லுங்கள். என்னென்னா நான் HSBC பேங்குக்கு போயிருக்கிறேன், இலங்கையில் உள்ளது. வேறு இன்டர்நேஷ்னல் பேங்குக்கு போய் கேட்டேன்னா என்னென்னா அதில் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் கார்டு எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. அன்றைக்கு என்ன ரேட்டோ, இப்போது இலங்கை காசு நான் வச்சுருக்கிறேன் பேங்கில், இன்றைக்கி நான் காட்டில் போயிட்டு வித்ட்ரா பண்ணேங்க
இன்றைக்கு சிங்கப்பூரில் நான் வித்ட்ரா பண்ணுறதுக்குரிய இலங்கை காசு எவ்வளவோ அதை மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனால் இது தேவையில்லாத காசுகள் போய் கொண்டிருக்கு. ஸோ யாராவது வீடியோ பார்க்குறாங்களுக்கு இது சம்மந்தமாக தெரியும்னு சொன்னால் சொல்லிக்கொள்ளுங்க. நானுமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதுகளை செஞ்சு கொள்ளணும். ஏனெண்டா ஒரு 5 நாளுக்கு போயிட்டு ஒரு 10 தடவை ஏடிஎம்மில் காசு எடுக்க நீங்கள் ஜோஜி பாருங்கள் இவ்வளோ காசு அடி வாங்கம்னு சொல்லி. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிலோன் ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த சிலோன் ரோட்டில் தான் அந்த கோயில் இருக்குது, செண்பக விநாயகர் கோயில்னு சொல்லி ஒரு மாதிரி தேடி வந்துட்டோம். இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் வெளிக்கிடுவோம். இந்த பக்கமாக போனோம்னு சொன்னால் கோயிலை பார்த்துக்கொள்ளலாம். இந்த கோயில் சம்மந்தமாக உள்ளுக்கு ஐயர் இல்லை வேறு யாராவது இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் கதைச்சு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை நான் இப்போ சொல்லிக்கொள்கிறேன். 1870 காலப்பகுதியிலேயே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தக்கரை மாதிரி ஒன்று இருந்திருக்கான். அங்கே வந்து ஒரு பிள்ளையார் சிலை வந்து கண்டெடுக்கப்படுது. கண்டெடுக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குண்டா, அந்த சிலையை வந்து இங்கே உள்ள இலங்கை தமிழர்கள் வந்து செண்பக மரத்து கீழே வந்து அதை வச்சு வழிபட்டிருக்கணும். ஸோ வழிபடைக்க நாளடைவில் அது கோயிலாக வந்து இப்போ ஒரு பெரிய கோயிலாக இருக்குது. நான் கிட்டே போயிட்டு காட்டுறேன். குறிப்பாக அந்த இடத்துல பனைமரங்கள் எல்லாமே இருக்குது. பக்கம்தான் போயிட்டு காட்டுறேன். இங்கெல்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. ஏதோ எனக்கு கொழும்பில் நடந்து போகிற உணர்வு தான் இருக்குது. கோயிலுக்குள்ளே போகும் முன்னே கோயிலை சுற்றி பார்ப்போம். இதில் பாருங்கள் பனை மரம் இருக்குது, தெரியுதா? இதில் அதோட பழைய காலத்தில் எப்படி இருந்தேன்னு சொல்லி, இந்த ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயம் 1875 காலப்பகுதியில் கட்டப்பட்டது. ஸோ அதுண்ட டீட்டெயில் போட்டு வச்சுருக்கணும். பழைய காலத்தில் கோயில் இருந்த அந்த படமுமே இதில் வச்சுருக்கு. முன்னுக்கு இப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது. இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி பண்ணிக்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதில் பாருங்கள் பனைமரம். இது பனைமரம் தானே, டவுட்டாகவே இருக்குது. பனைமரம் தான். சரி, இப்போ நாங்கள் இப்படியே சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே போவோம். இதுலேயுமே ஏதோ இருக்குது. விநாயகர் ஆலயத்தின் ஒரு பகுதி தான். இந்த கோயிலுக்கு மோப்பு வாசல்களாலேயே நாங்கள் போய்கொள்வோம். இது அப்படியே ரோவாகவே காட்டிக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுக்குமே இங்கே வந்த ஒரு உணர்வு கிடைக்கும் பண்ணுறதுக்காக. சிங்கப்பூரில் அதுவும் குறிப்பாக சிலோன் ரோட்டில் இலங்கை தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில். கோயிலுக்குள்ளே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. சின்ன கோயிலாக இருக்க முன்னச்சேன் வெளியிலேருந்து பார்க்க, ஆனால் பயங்கர பெருசு. இஞ்சால பாருங்கள் வசந்த மண்டபத்தின் இது. சரி, நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி கொண்டு வருவோம். இதில் கொடித்தம்பம் எல்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. ஏதோ ஊரில் இருக்கிற கோயில் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. சரி, இப்படியே நாங்கள் சுற்றி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டு வருவோம். இதில் பக்கத்தில் பார்த்தோன்னா கல்யாண மண்டபம் ஒன்றுமே இருக்குது. இந்த கோயிலோடு சேர்ந்து இந்த பக்கத்தில் கல்யாண மண்டபம் ஒன்றும் இருந்தது. இதில் வரலாறு போட்டிருக்கணும், தெரியுதா? 1870 காலப்பகுதியில் அந்த தீர்த்தக்கரையில் இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த விநாயகர் சிலை கண்டெடுக்கப்படுது. அதுக்கு பிறகு 875 காலப்பகுதியில் சின்னனாக ஒரு கோயில் அமைக்கப்படுது, அதில் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு 1929 காலப்பகுதியில் ஓரளவு பெருசு. 1970 அதுக்கு அடுத்ததாக இப்போ 2003 இப்போ இருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த கோயிலுடைய வரலாறு. தமிழ் அசோசியேஷன் எல்லாமே இருக்குது. வேணும் பேர் டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கணும். எனக்கு என்னமோ தெரியல, பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கோயில் அவங்களுக்கு அப்படியே சுற்றி கொண்டு வந்துட்டு நாங்கள் இதிலேருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போவோம். மேலுமெண்டா பூசாரியோடு நான் கதைக்க பார்க்குறேன். கதைச்சா நாங்கள் மேலதிக விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இதில் வசந்த மண்டபம் இப்படி இருக்குது. ஐயாவோட கதைச்சேன்னா அதில் ஐயா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னே தான் நீங்கள் வந்தவையா. இப்போ வந்து கவுண்டரில் கதைச்சு சொன்னவன் மேலதிக விவரங்களுக்கு. இப்போ கோயிலில் இருந்துட்டு
உள்ளெல்லாம் போய் கதைச்சிட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். திருப்ப வந்து இங்கே உள்ள ஐயர் அதாவது பூசாரி மாதிரி எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு டேட் ஒன்று தத்துருக்கலாம். அந்த டைமில் நாங்கள் வந்தால் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு தந்திருக்கணும். அவைக்குமே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. பட் அது இந்த சிலோன் ரோட்டில் இருக்கிற இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இலங்கை மக்கள் தான். அதில் பாருங்க சிலோன் கிறிஸ்டன் சொல்லி ஒரு பேரோட இருக்குது இந்த இது ஃபுல்லாக சிலோன் கிறிஸ்ட். அப்படி சிலோன் என்ற பேர்லேயே தான் இந்த ரோட் ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக வந்து சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் வந்து இருந்த பிரசிடெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்ட்ரீட்டில் இருந்தவர். ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸ் செய்யணும் நல்ல பொசிஷனில் இருக்கணும் எல்லாருமே இந்த சிலோன் ரோட்டில் தான் இருக்கணும். மொத்தமாக மூன்று இடம் இருக்குதான் சிலோன் மக்கள் இருக்கிறதுக்கு சிங்கப்பூரில். குறிப்பாக அந்த ஒரு காலனி மாதிரி இருப்பினு வச்சுக்கொள்ளுங்களேன், அதில் மெயினான ஒரு இடம் இந்த சிலோன் ரோட்டில். ஸோ இந்த இடத்த வந்துட்டோம், சும்மா ஒரு வாட்டி இதை சுற்றி பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு. இதில் இருந்துட்டு நாங்கள் இனி வலிக்கிடுவோம். நல்லா இருக்கு. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து, எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொள்ளும்.